நல்லா சூடான இட்லிக்கு 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சட்னி. இப்போ மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். ஒரு 10 காஞ்சி மிளகாய், 50 கிராம் பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன், 3 ஸ்பூன் அளவுக்கு திருகுன தேங்காய், கொஞ்சமா புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாமா? பேன் நல்லா சூடானதும் இப்போ ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திக்கலாம். இந்த டைம்ல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம், மூடி வச்சிருங்க 2 நிமிஷம். பாருங்கம்மா 2 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருங்க சட்னி வந்து நல்லா திக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்மா, ரொம்பவே டேஸ்டான ஒரு காரசாரமான கார சட்னி ரெடி.